ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட்காகா எமுலேட்டர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ளூ ஸ்டாக்கு, எல்டி பிளேயரு, மீமு பிளேயரு, கேம் லூப்பு, என்ஓஎக்ஸ் பிளேயரு, இந்த பிளேயர்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணதுன்னு ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஸ்மார்ட்காகா எமுலேட்டர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணதுன்னு பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த எமுலேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. நீங்களும் அந்த எமுலேட்டர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் பேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்காகான்னு அடிங்க, டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணினா ஸ்மார்ட்காகா டாட் மீன்னு அதனுடைய அஃபீஷியல் பேஜ் வந்து வரும், அதை கிளிக் பண்ணி உள்ள வாங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வெப்சைட்டோடைய லிங்க்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட டைரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துக்கலாம். ஓகே, இந்த பேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக சென்ட்ரலே டவுன்லோடு காட்டும். இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு சிம்பிள் இருக்கும், டவுன்லோடு கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட்காகா டவுன்லோட் பேஜ் வந்து வரும். இந்த பேஜில் அப்படி கீழே வந்தீங்கன்னா ஸ்மார்ட்காகா ஆண்ட்ராய்டு 4, ஆண்ட்ராய்டு 7 ரெண்டு இருக்கும், நீங்கள் எதை வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயருக்காக ஸ்மார்ட்காகா எமுலேட்டர் யூஸ் பண்ணுறவங்க வந்து டைரெக்டாக கீழேயே டவுன்லோடு ஸ்மார்ட்காகா ஃப்ரீ ஃபயர், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்னு இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்காகா ஆண்ட்ராய்டு 7.1.2 டவுன்லோட் பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், வெயிட் பண்ணுங்கள், டவுன்லோடு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, செட்டப் வந்து டவுன்லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். ஒரு 257 MB இன்ஸ்டாலர் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகே, டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் இல்லை, டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அக்ரி இன்ஸ்டால். ஓகே, இன்ஸ்டால் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்காகா எமுலேட்டர் வந்து ஓப்பன் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழேயே ப்ளே ஸ்டோர் இருக்கும், ப்ளே ஸ்டோர் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் கேக்கும், இங்கே நீங்கள் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு சைன்இன் பண்ணிட்டு எந்த கேம் வேணால் நீங்கள் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எஃப் லெவலில் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வரும், எஃப் லெவலில் அழுத்தினீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன்லேருந்து எக்ஸிட் ஆகிருக்கலாம். மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்கும், ரைட் சைடில் கூட செட்டிங்ஸுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறது, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீன் ரெசல்யூஷனு, சிபியு, ரேம் அலோகேஷனு இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் எத்தனை ஜிபி ரேம் உள்ள லேப்டாப்போ பிசி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இங்கே வந்து எம்பியில் இருக்கும், நீங்கள் வந்து ஜிபியில் செலக்ட் பண்ணிக்கணும். 2 GBனா இப்போ 2048 கொடுங்க, 4 GBனா 4096 கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மைக்ரோஃபோனு, அவுட் ஸ்பீக்கர் எல்லாமே நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேம்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேமுடைய ரெசல்யூஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 720 வேணுமா, இல்லை உங்களுக்கு 2K வேணுனாலும் 2K சப்போர்ட் ஆகும். ஆனால் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு ரெக்குயர்டு, கிராஃபிக்ஸ் கார்டு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா GTX 750 மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1080 பிக்சல் எடுக்கிறதுக்கு, 2K எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் GTX 960 இருக்கணும். ரெண்டர் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேம் உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டி வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான். லோ எண்ட் பிசி வச்சுருக்கீங்களா, இதை ஆட்டோவே கொடுத்துக்கிங்க. ஹை எண்ட் பிசி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு தேவையான மாதிரி செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் கீ மேப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேயே ரெண்டாவதாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கீ மேப்பிங் நீங்களே வேணாலும் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் இன்க்ரீஸு லோ பண்ணுறது ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சவுண்ட் இன்க்ரீஸ் லோ ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கேம் விளையாட்டுக்கும் போது ஏதாவது ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரைட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் கேப்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிசர் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கோம், நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஏதோ ஒரு வீடியோ சந்திப்போம். ஸ்மார்ட்காகா எமுலேட்டர் மட்டும் இல்லை, நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எமுலேட்டர்ஸ் ரிலேட்டட் வீடியோலாம் போட்டிருக்கேன். எல்லா எமுலேட்டரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அந்த எரர்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது எல்லா வீடியோவுமே போட்டிருக்கு கைஸ், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஏதோ ஒரு வீடியோ சந்திப்போம். பை கைஸ்.